இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவன் இயேசு அடைக்கலம் என்றோ ஆதலின் குறையில்லை. ஆண்டவன் முன்னா அகிலமே பின்னா, அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ, ஆயனே முன்னா அனைத்துமே பின்னா, அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணி மாதம் முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு அர்ப்பணி ஊழியக்காரர்களை பத்தி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற நபர் வந்து எமி கார்மைக்கேல். இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அயர்லாந்து தேசத்துல இருந்து வந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து எங்க ஊழியம் சேர்ந்தாங்க பார்த்தோம்னா, சவுத் இந்தியா, அதாவது தென்னாட்டு இந்தியா, தென்னாட்டுல வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஊழியம் சேர்ந்த காலத்துல டொனாவூர் ஃபெலோஷிப் என்ற ஒரு ஃபெலோஷிப், ஒரு தங்கும் விடுதிய பிள்ளைகளுக்காக உருவாக்குனாங்க. அது வந்து இன்னைக்கும் டொனாவூர் என்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அங்க இன்னும் ஏந்து கொண்டுதான் இருக்குது. சோ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமாக எமி கார்மைக்கேல் ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. கடைசி 20 வருஷம் அவங்க வாழ்க்கையில வந்து அதிகமான புத்தகங்களும் போமும் எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களோட புக்கு இன்னமும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவங்களுடைய செய்த பணிகளும், இயேசு கிறிஸ்துக்கு செய்த பணிகளும், அர்ப்பணி ஊழியத்தை குறித்து உள்ள பணிகளும் இன்னும் அநேகர் மிஷனரிஸ்க்கு ஒரு ஊக்கமாக கொண்டிருக்கிறது. அதுல ஃபேமஸ் மிஷனரிஸ் அவங்க வேலையை பார்த்து, அவங்களுடைய மிஷனரி ஊழியங்களை பார்த்து, இவங்களை போல நாங்களும் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போனவங்க ரெண்டு ஒரு கப்பல் தான் வந்து டீன் அண்ட் எலிசபெத் எலியட். அவங்க சிறுபிள்ளையா, எமி கார்மைக்கேல் சிறுபிள்ளையாக இருக்கும் போது அவங்க பெற்றோர்கள் அநேக, அவங்க பிறந்தது எப்பன்னு பார்த்தோம்னா 1867. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ தம்பதிகளுக்கு பிறந்தாங்க.
ஆனா அவங்க அந்த அந்த அவங்களோட அப்பாவும் அம்மா வந்து எப்படி ஆண்டவரை அதிகமாக அன்பு செலுத்தணும், எப்படி ஆண்டவருக்கு இன்னும் சேவை செய்யணும் என்று அநேக கத்து தந்தாங்க. சோ ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அவங்களுடைய கண்ணு வந்து ப்ளூ கலரா இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கண்ணை வந்து ப்ரௌனா படைச்சாரு. இது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய பிரதர், அதாவது கூட பிறந்த சகோதரர், அவங்களுடைய அவரோட கண்ணு வந்து ப்ளூவா இருக்கும். சோ அவங்களுக்கு ஒரே ஏக்கம், ஏன் என் கண்ணு மட்டும் ப்ரௌனா இருக்கு. சோ அவங்க அம்மா சிறு வயதுலயே அவங்களுக்கு ஜபத்தை கற்றுத்திருந்ததுனால அவங்க சொல்லுவாங்க, ஏமி உனக்கு ஏதாவது வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு ஜபி அப்படின்னு. சோ இவங்களும் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போறதுக்கு முன்ன ஜபிப்பாங்களாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் ஆயிட்டாங்கன்ட்டு. ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும் போது அந்த அவங்களுடைய விண்ணப்பம் வந்து ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். சோ அவங்க அப்படி சோர்ந்து போயிருவாங்க. சோ அவங்க அம்மா அதை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, எம்மே உன் ஜபம் கேட்கப்படலைன்னா ஆண்டவர் உனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. சோ அவங்க வளர்ந்து வரப்போ ஒரு லேடிஸ் காலேஜ்ல தான் அவங்க படிச்சு வந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் படித்தாங்க. அவங்க ஒரு 15 வயசு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க அம்மா வந்து அதிகமான ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. அநேக கிறிஸ்துவ பாடல்களும் அந்த பாமாலைகளையும் படித்து கொண்டு அவங்க எப்போதும் அவங்க பேசிக்கிட்டே பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ஏமி கார்மைக்கேல் வாழ்க்கையில இருந்தாங்க. ஆனாலும் சம்பவங்கள் அவங்க குடும்பத்துல நடக்க ஆரம்பித்தது. அதாவது அவங்க 18 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இறந்து போய் அந்த குடும்ப வாழ்க்கையை சூழ்நிலையே மாற ஆரம்பித்தது. ஸோ அவங்க படிப்பை நிப்பாட்டிட்டு, ஏமி கார்மைக்கேல் படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க குடும்பத்தை பாக்குறதுல அவங்க அதிகமான கவனம் செலுத்தினாங்க. ஸோ இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஒரு சண்டே சண்டே சர்வீஸ் முடிச்சு அவங்க தம்பியோட சர்ச் முடிச்சு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு வயதான பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அம்மாவை பார்த்தாங்க. ஓகே, ஸோ அவங்களால நடக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அவங்களும் அவங்க தம்பியும் அந்த பெண்மணி போய் உதவி செய்து அவங்க கூட நடந்து போனாங்க. ஆனா இந்த பெண்மணி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிச்சை எடுத்துக்கொண்டிருந்ததுனால அவங்க போட்டிருந்த உடை வந்து கிழிந்து போய் அப்புறம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஸோ முதல்ல நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஆனா நடந்து போய் பிறர் அவங்களை பார்க்கும்போது, பிறர் ஏமி கார்மைக்கேல் இந்த பெண்மணியும் நடந்து போறாங்கன்னு பார்க்கும்போது ஏமி கார்மைக்கேலுக்கு ஒரு வெக்கமா போயிடுச்சு. மத்தவங்க என்ன பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையை கீழே போட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சடன்லி என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபவுண்டன், ஒரு எப்படி சொல்றது தெரியல, ஆனா ஃபவுண்டனை பார்த்துருக்காங்க அந்த நடந்து போற அந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஜலான்ல. ஸோ அந்த காலத்துல அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க செவிக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமான ஒரு சத்தம் வந்துச்சான். பொண்ணும் பொண்ணும் வெள்ளி வுட் ஹே ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து அக்னியால சோதிக்கப்படும். எவனுடைய அஸ்திபாரம் நிலைத்து நிற்கிறதோ அவன் வந்து ரிவார்டை பெற்றுக்கொள்வான் என்று. ஸோ அவர் அவங்க இந்த சத்தத்தை நல்லா கேட்கும் போது நல்லா திரும்பி பார்க்கும்போது யாருமே அவங்க பக்கத்துல இல்லை, இந்த அந்த வயதான அம்மாவை தவிர. ஸோ அவங்களுக்கு இருதயத்திலே தோணுச்சு இது ஆண்டவரா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ அவங்க உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு அவங்க பைபிளை தொடர்ந்து எங்க இந்த இந்த வசனம் இருந்திருக்கோ இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3:12-14 வாசித்த போது இந்த அதே வசனம் அவங்க என்னத்தை கேட்டாங்களோ வரும்போது அதே வசனத்தை அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இத படிச்சதுக்கு பிறகு ஏமி கார்மைக்கேல் ரொம்பவும் மனதுருகி மன ரிப்பன் பண்ணாங்க, மனம் மாறுதலுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்க அவங்க செய்த அந்த உதவியை பார்த்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க உள்ளுக்குள்ள அந்த அந்த
இருதயத்துல உள்ள அந்த காரியங்கள் வெக்கப்பட்டத வந்து ஆண்டவர் வந்து கண்டித்திருக்காரு. சோ எமிக்கா மைக்கேல் அது அந்த சம்பவத்துல இருந்து மனம் திரும்பி அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாங்க, இனிமே நான் என்ன காரியம் செய்தாலும் தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு. சோ எமிக்கா மைக்கேல்ல எமிக்கா மைக்கேலுக்கு உள்ள அந்த ஊழியத்துல இது ஒரு தீர்ப்பு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஹர் பிகினிங் ஆஃப் ஹர் மினிஸ்ட்ரி. சோ அப்படி வரும்போதுதான் அவங்க அதிகமாக சர்ச் பாஸ்டரோட சேர்ந்து அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. முக்கியமா கூட பெல்ஃபாஸ்ட் என்ற ஒரு பட்டணத்துல, அயர்லாண்ட்ல உள்ள பட்டணத்துல ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இங்க முக்கியமாக கூட ஒரு கூட்ட பெண்மணிகள் மத்தியில அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த பெண்மணிகள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க பேர் வந்து ஷாலிஸ். ஷாலிஸ் அப்படின்னா அவங்கனால ஒரு நல்ல ஹேட் தொப்பி வாங்கி போட முடியாத ஒரு ரொம்ப புவரான யங் கேர்ள்ஸ், அதாவது ரொம்ப புவரான இளம் பெண்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமான ஒரு 14 hours நிக்காம இந்த மில்ஸ்ல எல்லாம் வேலை செஞ்சு ஃபேக்டரியில எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இவங்க இந்த பிள்ளைகள் மத்தியில இந்த அவங்க அவங்க ஏஜ் தான் அவங்களும் இருந்தாங்க எமிக்கா மைக்கேல், இந்த பெண்மணிகள் மத்தியில வேத வசனங்களை சொல்லி கொடுத்து வந்து கொண்டிருந்தாங்க. இவங்க தொடர்ச்சியாக மத்தவங்களை போல சபைக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி அதிக பிரயாசம் எடுத்தாங்க. ஆனாலும் இந்த ஷாலிஸ் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளாக அந்த காலத்துல இருந்ததுனால புவரா இருந்தனால அது அந்த மத்த சர்ச்சஸ்க்குள்ள அவ்வளவு ரொம்ப வெல்கம் பண்ணல அவங்க. சோ எமிக்கா மைக்கேல் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பெண்மணிகளுக்கும் அந்த ஷாலிஸ் என்ற அந்த பெண்மணிகளுக்கும் ஒரு நல்ல இடம் வேணுமே, தேவனை தரிசிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ண வேணும் என்று சொல்லி அதிக பிரயாசம் எடுத்து அதிக ஜபத்துல இருந்து ஒரு இடத்தை வாங்கினாங்க, வெல்கம் ஹால் அப்படின்னு. இந்த வெல்கம் ஹால் இன்னமும் அயர்லாந்து தேசத்துல இயங்கி கொண்டு வருகிறது. அதாவது இப்பொழுது இந்த வெல்கம் ஹால் இஸ் நோன் ஆஸ் வெல்கம் இவாஞ்சலிக்கல் சர்ச். பெல்ஃபாஸ்ட் என்ற ஊருக்கு நம்ம போனோம்னா அயர்லாந்து தேசத்துல வெல்கம் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்னமும் அங்க இருந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த இந்த சபையை அவங்க ஸ்தாபிக்கும் போது அவங்களுக்கு வெறும் 18 வயசு தான். எமிக்கா மைக்கேலுக்கு வெறும் 18 வயசு தான். இதுதான் அந்த ஷாலிஸ் என்ற அந்த பெண்மணிகள் பார்த்தோம்னா ஷாலிஸ் என்ற பெண்மணிகள் பெல்ஃபாஸ்ட் ஐலண்ட். சோ இந்த ஊர்ல தான் வந்து அவங்க ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க, பெல்ஃபாஸ்ட் நார்தர்ன் ஐலண்ட்ல. இந்த சர்ச் தான் அவங்க முத முதல்ல 18 வயசுல அவங்க ஆரம்பிச்சு வைச்சாங்க. எமிக்கா மைக்கேலோட அந்த ஊழியத்தை குறித்து ஒரு அவங்களுக்கு ஒரு சிலுவையை கூட அங்க அந்த சிலுவெட் அந்த சொல்லுவாங்க அந்த ஸ்டாச்சு கூட அவங்க வச்சிருந்தாங்க. இந்த பிளாக் கூட அவங்களோட மெமரிக்காக அந்த சபையில மின் வாசல் பதுகத்தில வைத்திருந்தாங்க. இந்த சபை ஊழியங்கள் பெருக பெருக அவங்களுடைய ஃபேமிலி இன்னமும் ஒரு துயரமான சம்பவத்துக்குள்ள கடந்து சென்றாங்க. பணம் இல்லாமல் போகினது, பேங்க்ராப் ஆயிட்டாங்க. சோ அவங்க லிவிங் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக மாறினது. சோ அவங்க என்ன ஷி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு லீவ் இன் ஸ்லம் ஏரியாஸ், அதாவது ரொம்ப புவரான ஏரியால வந்து அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடந்து வந்தாங்க. ஆனாலும் மிகவும் உற்சாகமாக மிகவும் சந்தோஷமாக அந்த ஸ்லாம் ஏரியில இருக்கிற பிள்ளைகள் மத்தியில அவங்க தொடர்ச்சியாக ஊழியங்க செய்து வந்தாங்க. ஆனாலும் எமிக்கா மைக்கேலுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி பேர் வந்து நியூரால்ஜியா. நியூரால்ஜியா அப்படின்னு என்ன வியாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி அவங்களை தாக்கும் போது
ஆமிகா மைக்கேல்னால ஒரு வேலையும் செய்ய முடியாம அவங்க உடம்பு முழுவதும் வலி எடுத்து அவங்க எப்போதும் படுக்க படுக்க ஒரு கிட்டத்தட்ட வார கணக்குல இருப்பாங்க. சோ இந்த சூழ்நிலையில அவங்க தொடர்ச்சியாக பெல்ஃபாஸ்ட்ல ஊழியம் செய்ய முடியாம போய் இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட தங்க ஆரம்பித்தாங்க வேற வேற இடத்துக்கு போய். அப்படி இருக்கும் போதுதான் ஒரு தடவை ஹட்சன் டெய்லர், நம்ம எல்லாருக்கும் தெரியல ஹட்சன் டெய்லர் தி கிரேட் மிஷனரி டு சைனா. ஸோ ஹட்சன் டெய்லர் வந்து கேஸ்விக் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, இப்பொழுதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹட்சன் டெய்லர் பேசினார். அப்போதான் ஆமி கார்மைக்கேலுக்கு அந்த அவங்க மிஷனரி காலிங் வந்து இன்னும் உறுதியாக அவங்க வலியுறுத்தப்பட்டது அவங்க இருதயத்துக்குள்ள. எப்பொழுது காலகாலமா அவங்களுக்கு தெரியும் ஆண்டர் ஏதோ அவருக்கு அவங்களுக்கு பெரிய காரியங்கள் வைத்திருக்காரு அப்படின்னு. ஆனா அந்த ஹட்சன் டேல பேசினதுக்கு பிறகு இன்னமும் அவங்களுடைய அந்த இருதயத்துக்குள்ள அந்த பாரம் வந்து மிஷன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இன்னும் அதிகமான ஆணுச்சு. ஆனாலும் தேவனோட தேவன் கூட அவங்க அநேக வாக்கு தத்தம் வைத்திருந்தாங்க. ஏனென்றால் அவங்களுக்குள்ள மன போராட்டம் காணப்பட்டது. ஒன்று அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் சுகம் இல்லாமல் போறதுனால நியூராலஜியானால. இன்னொன்று வந்து ரொம்ப யங்கா இருந்தாங்க, அவங்க இளம் வயதா இருந்தாங்க, அவங்க கல்யாணம் வேற பண்ணல. ஸோ அந்த நாட்கள்ல கல்யாணம் பண்ணாம மிஷின் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது வந்து அந்த அந்த காலகட்டத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. அநேகர் அதை வந்து எதிர்த்தாங்க. ஆனாலும் இந்த காரியத்தை அவங்க ஆண்டர்கிட்ட சொன்ன வந்து ஆண்டர் சொன்ன ஒரே வார்த்தை இரண்டு வார்த்தை சொன்னது போ. எதுக்கும் அவர் வந்து டிடன்ட் டேக் த எக்ஸ்கியூஸ். ஆண்டர் சொன்ன ஒரே வார்த்தை போ, ஒரு வாட்டி இல்ல இரண்டு வாட்டி. ஸோ அவங்க இறுதியாக ஆண்டர் இதுதான் என்ன செய்ய சொல்றாரு சொல்லி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஆண்டர் அழைப்புக்கு பாத்திரவங்களாக இருந்து அந்த ஊழியத்துக்கு அவங்க சென்றாங்க. அவங்களுடைய அம்மாரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு. ஸோ என்ன செய்தாங்க, முத வாட்டி என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமி கார்மைக்கேல் சைனா இன்லண்ட் மிஷன் என்ற சிஐஎம் என்ற ஒரு இதுல வந்து அவங்க எழுதி போட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய உடலோட சுகம் சுகத்தை முன்னிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமி கார்மைக்கேல் தொடர்ச்சியாக அவங்க மிஷன் சூழியத்துல அதிக பிரயாசம் எடுத்து ஊக்கமாக சர்ச் மிஷனரி சொசைட்டி சிஎம்எஸ் என்ற ஒரு ஊழிய ஆர்கனைசேஷன் மூலியமாக அவங்க ஜப்பானுக்கு சென்றாங்க. அப்போ அவங்க செல்லும்போது அவங்களுக்கு 26 வயசு. ஸோ ஜப்பானில் ஊழியம் செய்த போது அநேக காரியங்கள் ஆண்டவர் இவங்களுக்கு கற்று தந்தாங்க. முக்கியமாக கூட ஜபத்தில் தங்குறதுக்கும் அவங்க விசுவாசத்தையும் இன்னும் பெருகு பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளோ எவ்வளோ அந்த நபர்கள் அந்த காப்பாற்றப்பட்டார்களோ இரட்சிப்புக்குள் வந்தாங்களோ, அதே சமயத்துல அவங்களுடைய அந்த நியூராஜியா என்ற அந்த கொடூரமான நோய் அவங்களை தாக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் அவங்க அதிக வேதனைக்குள்ள கடந்து சென்றாங்க. இறுதியாக கூட அவங்க படுத்த படுக்கையாக பல வாரமாக இருந்ததுனால டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க மறுபடியும் திரும்பி வேற ஊருக்கு செல்ல வேண்டும், இல்லைன்னா நீங்க வந்த நாட்டுக்கே சென்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எந்த வாய்ப்பும் இல்லாம எந்த சாய்ஸ் இல்லாம அவங்க ஷி ஹட் டு ரிட்டர்ன் டு இங்கிலாந்து. அவங்க ஸோ ஜப்பான்ல ஏறத்தாழ ஒரு 15 மாதங்கள் தான் ஊழியங்கள் செய்தான். ஸோ கிளியர்லி ஜப்பான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய கால மிஷினரி ஊழியமாக இருந்தது. ஆனாலும் அவங்களுடைய முழு நேர அழைப்பே வந்து அர்ப்பணி ஊழியக்காரங்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனாலும் அவங்களை எங்கதான் அனுப்ப போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே கேள்விதான் அவங்களுக்கும் இருந்தது. இந்தியா தேசத்துக்கு அவங்க சென்றாங்க.
சோ அவங்க அங்க ஊழியங்கள் செய்யறதுக்கு ஒரு நண்பர் மூலியமாக அவங்களுக்கு அழைப்பு வந்தது. சோ அவங்க சவுத் இந்தியா ஓகே தென்னாட்டுல வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று நவம்பர் 1895 போனாங்க. அப்போ அவங்களுக்கு 28 வயசு இருந்துச்சு. இந்த நல்ல வெதர்னால அவங்களுக்கு அந்த நியூரால்ஜியால இருந்து சுகம் இருந்துச்சு. அந்த அந்த டிசீஸ்னால அவங்க சஃபர் பண்ணாம இருந்தாங்க. சோ அங்க போயிட்டு அங்க இருக்கிற வாழ்ற ஜன மக்கள் மத்தியில அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு தமிழையும் கற்றுக்கொண்டாங்க. சோ ஷி பிக்ட் அப் த லாங்குவேஜ் தமிழ் வெரி ஈஸிலி அண்ட் ஷி வாஸ் சூன் ஸ்பீக்கிங் வெரி ஃப்ளூயன்ட்லி. சோ அங்க இருக்கிற அந்த மிஷினரிஸ் மூலியமாக கூட அநேக வேளையில அந்த மணல் ரோடுல அந்த டஸ்டி மணல் ரோட்ல அவங்க சாரியை அணிந்து கொண்டு ஊழியங்களுக்கு சொல்வாங்க. போற இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த பைபிளை பற்றி கற்று தருவாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு தடவை டோனாவூர் என்ற ஒரு ஊருக்கு அவங்க சென்றாங்க. டோனாவூர் எங்க இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஓகே ரியலி அட் த டிப் ஆஃப் சவுத் இந்தியா ஓகே சவுத் இந்தியால இருக்குது. இங்க தான் பிரீனா என்ற ஒரு பெண்மணி 7 வயது பெண்மணிய அவங்க சந்தித்தாங்க. பிரீனா யாரு அப்படி நம்ம பார்த்தோம்னா பிரீனா வந்து அவங்க அம்மானால டெம்பிளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லேவ். டெம்பிள் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டெடிகேட் பண்ணிட்டாங்க, அங்கேயே வச்சுக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ பிரீனா இந்த டெம்பிள் ஸ்லேவ் ஆக இருக்காதபடிக்கு அவங்க ரொம்ப பயந்து போய் அந்த டெம்பிள் இருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுதான் போய் ஆமியை பார்த்து ஆமியிட்ட இருந்து அவங்க மன்றாடினாங்க, என்னை காப்பாத்துங்க, அங்க எனக்கு திருப்பி என்னை அனுப்பிடாதீங்க, அந்த ப்ரீஸ் மத்தியில என்ன அனுப்பிடாதீங்கன்ட்டு. ஸோ ஆமியோட ஒரு ஜென்டலான அந்த அன்புக்குரிய அந்த ரொம்ப சாந்தமான குணத்தையும் முகத்தையும் பார்த்து பிரீனா அவங்களுக்கு கூப்பிட்ட ஒரே காரியம் அம்மா என்று. இதுதான் பிரீனா. பிரீனா ஒரு 8 வயசு இருக்கும் போது இது பிரீனா. சோ பிரீனா மூலியமாக ஏமிகா மைக்கேலுக்கு என்ன தெரிஞ்ச வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இந்தியா தேசத்துல முக்கியமாக கூட தென்னாட்டுல இள பெண்மணிகளையும் ஆம்பளை பையன்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா டெம்பிளுக்கு வித்துருவாங்க, இல்லைன்னா பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்துருவாங்க, அங்க வச்சுக்கீங்க, ஸ்லேஃபா வச்சுக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க ப்ராக்டிஸ் அப்போதைக்கு எப்படின்னா அங்க இருக்கிற விக்கிர ஆராதனைக்கு இந்த பிள்ளைகளை பயன்படுத்துறது. ஸோ இந்த பிள்ளைகளை அநேகமாக அவங்க தவறான காரியத்துக்கு இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவாங்க. மோஸ்ட்லி இது விபச்சாரத்துக்குள்ள அவங்களை வழி நடத்துவாங்க. சோ இது எமிக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்துச்சு. எமிக்கு மட்டும் இல்ல, அந்த டைம்ல இருந்த அருட்பணி ஊழியத்துல ஈடுபாடு கொண்டிருந்த அநேகருக்கு இந்த விஷயம் தெரியாம தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி அபியூஸ் வந்து ரொம்ப மறைக்கப்பட்ட அபியூஸா இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து டெம்பிள்ல நடக்கிறதுனால ரொம்ப பேருக்கு அது தெரியாது, அதுவும் டெம்பிள் ப்ரீஸ் மத்தியில இது நடந்து கொண்டிருந்துச்சு. சோ ஆமி பிரீனா பார்த்து மூலியமாக இதை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கூட இல்ல, அவங்களுக்கு ஒரு வைராக்கியம், இந்த மாதிரி பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு அபியூஸ்ல இந்த பயங்கரமான காரியத்துல இருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேணும் என்று அவங்க பிரயாசம் எடுத்தாங்க. சோ அவங்க என்ன செய்வாங்கன்றா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கனால ரொம்ப ஃபேர் ஸ்கின், மிகவும் சிவப்பாக இருந்தனால அந்த காஃபி தூள் இருக்குல்ல, நம்ம பாய்க்கிற அந்த காஃபி தூள் அவங்க அவங்க உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஒரு சாதாரண நம்மள போல அந்த நிறத்துக்கு வந்து அந்த ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு மற்ற மிஷினரிஸ் கூட ஊழியம் போவாங்களாம். எதுக்குன்னா ஒரு பிள்ளையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு போவாங்க. சோ அவங்க இந்த மாதிரி ஒடுத்ததுனால அநேகருக்கு வந்து ரெக்கனைஸ் பண்ண முடியாது இந்த ப்ளூ சாரியில இருக்கிற இந்த பெண்மணி வந்து அயர்லாந்து தேசத்துல இருந்து வந்த ஒரு
மிஷினரி அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஆலயத்துக்குள்ள சென்று சில்ட்ரன் எல்லாம் வந்து கடத்தி கொண்டு வந்துருவாங்க, கடத்தல் கூட இல்லை, காப்பாற்றுவாங்க இந்த டெம்பிள் ஸ்லேவ்ஸ்ல இருந்து. ஸோ அநேக பிள்ளைகள் அவங்க டோனாபூர் என்ற ஃபெலோஷிப் மூலியமாக காப்பாற்ற வந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கும் போது அவங்க மேல கேஸ் கூட எடுத்தாங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த கேஸ் வந்து ஒரு 1914 வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மிராக்குலஸ்லி அற்புதமாக அந்த கேஸ் வந்து ஆண்டவர் டிராப் பண்ண விட்டுட்டாங்க. ஸோ ஷி வாஸ் நெவர் கன்விக்டட் ஃபார் திஸ். ஸோ த டோனாவர் ஃபெலோஷிப் 1901 வந்து எமி கார்மைக்கேல் தொடக்குனாங்க. ஸோ அவங்க அந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷனுக்காக அதிகமாக for the temple prostitution, against the temple prostitution. அதனால அந்த இந்த பிராக்டிஸ் இருக்கவே கூடாது, மேட் இல்லீகல் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1948. முக்கியமாக ஆமியோட அந்த பணிக்காக, ஆமி செய்த அந்த சாக்ரிஃபைஸ்க்காக, ஆமி செய்த தொடர்ச்சியாக ஷிஃப் அவுட் எகெயின்ஸ்ட் த டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன். ஸோ இவங்க அந்த டோனாவூர் என்ற ஊரில் அந்த டோனாவூர் ஃபெலோஷிப் மூலியமாக செய்து கொண்டிருந்த அநேக காரியங்களை பார்த்து அந்த நேரத்தில் இருந்த குவீன் மேரி ஃப்ரம் இங்கிலாந்து காசை அனுப்பி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும்ன்ட்டு டோனாவூர் ஹாஸ்பிட்டலையும் கட்டினாங்க. ஸோ ஒரு 1913 நம்ம பார்த்தோன்னா அந்த டோனாவூர் ஊரில் வந்து அநேக பிள்ளைகள், 100 மேலான பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு அங்கே இருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கே இருந்தவங்களுக்கு கல்வி, அப்புறம் நல்ல ஒரு உணவு, நல்ல பாதுகாப்பு தந்து எமி கார்மைக்கேல் வந்திருந்தாங்க. ஸோ எமி கார்மைக்கேல் மூலியமாக அநேக மிஷினரிஸும் வந்து இங்கே ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ஊழியங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தாங்க. ஸோ அதே இடத்துல தான் இந்த டோனாவூர் ஃபெலோஷிப்பில் கூட தான் ஒரு அழகான சர்ச்சையும் அவங்க ஏந்தி வந்தாங்க, அந்த பிள்ளைகள் ஆராதிக்கவும் தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு 64 வயது இருக்கும் போது ஆமி வந்து என்ன என்ன ஆச்சுன்னா அவங்க விழுந்து அவங்க நல்ல அடினால அவங்கனால இனிமேல் நடக்க முடியாத அளவுக்கு அந்த அடியோட பாதிப்பு வந்தது. ஸோ அதனால அவங்களுடைய கடைசி 20 வருடம் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்கனால அவங்க பெட் ரிடன் தான், இன்வாலிடாவே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பேஷன், அவங்க அவங்கள அந்த ஊழிய பணிகள் நிற்படவே இல்லை. அவங்க தொடர்ச்சியா அவங்க பெட்ரூம்ல இருந்து தொடர்ச்சியா அந்த டோனாவூர் ஃபெலோஷிப்புக்கு அவங்க ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க டெலிகேட் பண்ணி அந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இன்னும் அநேகமான பிள்ளைகள் அபியூஸ்ல இருந்து காப்பாற்ற விட வேணும். ஆனா முக்கியமான ஊழியம் ஷிஃப்ட் ஆனது வந்து இன்னும் புக்கு எழுதுறதுலயும் போம் எழுதுறதுலயும் அவங்க அதிகமான ஈடுபாடு பட்டாங்க. அவங்க ஒரு ரூம்ல அந்த அறையெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஹிஸ்டாரிக்கலி நிறைய பைபிள்ஸ், ஆட்டோபயோகிராபி, பிறரின் மத்த ஊழியக்காரர்கள் சரித்திரங்கள் அதெல்லாம் படித்து அவங்க அதிகமாக அவங்களை உற்சாகப்படுத்தி வருவாங்க. அவங்க இன்வாலிடா இருந்த அந்த டைம்ல கூட ஆண்டவர் அவங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தி வந்தாங்க. அந்த ரூம்க்கு பேரு கூட, அவங்க இருந்த அந்த பெட்ரூம்க்கு பேரு கூட சமாதான அறை, ரூம் ஆஃப் பீஸ். ஸோ அவங்க எழுதின அநேக புக்குகள் இன்னமும் பப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அதை வாங்கி படித்தோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 83 ஓல்ட் இருக்கும்போது அவங்க தேவனிடத்துல போய் சேர்ந்தாங்க. ஷி டைட் பீஸ்ஃபுல்லி வென் ஷி வாஸ் 83 ஓல்ட். அவங்க ரொம்ப தாழ்மையான ஒரு பெண்மணியாக இருந்தனால, ரொம்ப சிம்பிளான லைஃப் லீவ் பண்ணதுனால எனக்கு அந்த கிரேவ் ஸ்டோன் கூட எனக்கு வேண்டாம் அப்படி டினை பண்ணாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் மத்தியில் அவங்க அம்மான்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அவங்கள நினைவு கூர்ந்து ஒரு பேர்ட் பாத், அதாவது பறவைகள்லாம் வந்து குளித்து போகிற ஒரு இடத்த, அந்த அவங்க ரெஸ்ட் பண்ண அந்த இடத்துல, அடக்கு பண்ண அந்த இடத்துலயே வந்து ஒரு பேர்ட் பாத் அந்த பிள்ளைகள் ஏந்தி வந்தாங்க. இந்த இடம்லாம் வந்து இன்னமும் டோனாவூர் ஃபெலோஷிப்ல நம்ம போய் பார்க்கலாம்.
சோ ஏமிகா மைக்கிளோட லெகசி முடிந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இந்த டோனாவூர் ஃபெலோஷிப்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அநேக அவங்களுடைய இன்னும் ஊழியங்கள் தொடர்ச்சியாக இன்னமும் இந்த நாள் வரைக்கும் நடந்து கொண்டுதான் வருகிறது. அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய புத்தகங்களும் இன்னும் அநேகமான மிஷனரிஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து கொண்டிருக்கிறது. சோ ஏமிகா மைக்கிளோடைய ஊழியங்கள்ல இருந்து ஊழியத்திலும் சரி அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த அருட்பணி ஊழிய மாதத்துல அருட்பணி மாதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஏர்லி ட்ரைனிங் பை பேரண்ட்ஸ், அதாவது பிள்ளைகளுக்கு தேவனை பத்தி கற்றுக் கொடுக்கிற தன்மை முதலாவது பெற்றோர்களுக்கு உண்டு. ரெண்டாவது ஆண்டோர் அழைக்கும் போது கீழ்படிந்து சென்றார். மூன்றாவது என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க அந்த சூழ்நிலைகளுக்கு சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக முன் சென்றாங்க. நாலாவது எல்லாம் சூழ்நிலைக்கும் மேலாக தேவனை வெற்றி கொண்டாங்க. ஏமிகா மைக்கேல் வாழ்க்கை மூலியமாக நம்மளுக்கு அநேகமாக உற்சாகமாக நம்ம இந்த ஊழியத்துல இன்னும் நம்ம ஈடுபடுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.